ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் இவரை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தளபதி விஜய் இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இத்தனை திரைப்படங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட புதுமுக இயக்குநர்களை தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு விஜய் விஜய்க்கு பொதுவாக ஆக்ஷன் சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவார் அதுலேயும் அழுகிற சென்டிமெண்ட் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரி சென்டிமெண்ட் காட்சிகள் வரும் பொழுது குளோரோஃபார்ம் இல்லாமல் தானாகவே இயற்கையாகவே ரொம்பவே சூப்பராக அந்த சீன்களை நடிப்பாராம் இதை ஒரு இன்டர்வியூவில் தளபதி விஜய்யை சொல்லியிருக்காரு அவர் அந்த மாதிரி சமயங்களில் தன்னுடைய தங்கச்சியை நினச்சிக்கிறதா சொல்லியிருக்காரு தங்கச்சியை பற்றி நினைக்கும் பொழுது அழுக தானாக வரும் அப்படின்னும் தளபதி விஜய் சொல்லியிருக்காரு தளபதி விஜய்க்கு வித்யா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருந்தாங்க துரதிஷ்டவசமாக ரெண்டு வயசில் அவங்க இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு தளபதி ரொம்பவே அப்சர்ட் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் தான் தளபதி விஜய் ஹீரோவாக அறிமுகமானார் ஆனால் அந்த திரைப்படத்துக்கு முன்னாடியே வெற்றி நான் சிகப்பு மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு குடும்பம் இந்த மாதிரி திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் தளபதி விஜய் நடிச்சிருக்காரு இளைய தளபதி விஜயை வச்சு அவருடைய அப்பா பதினஞ்சு திரைப்படங்களை இயக்கியிருக்காரு அந்த பதினஞ்சு திரைப்படங்களில் ஆறு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாகவும் இளைய தளபதி விஜய் நடிச்சிருப்பார் விஜயை வச்சு அதிகமான திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் பி சௌத்ரி இவர் விஜயை வச்சு ஐந்து திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு விஜயோட மகன் பெயர் சஞ்சய் சஞ்சய் அப்படிங்கிற பேருக்குள்ளே ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் அப்படிங்கிற பெயரில் முதல் மூன்று எழுத்து விஜயோட மனைவி பேரான சங்கீதா அந்த பேர்லேருந்து எடுத்துக்கப்பட்டிருக்கு கடைசி மூன்று எழுத்து விஜயோட கடைசி மூன்று எழுத்துலேருந்து எடுக்கப்பட்டு தான் சஞ்சய் அப்படிங்கிற பேரும் வச்சுருக்காங்க விஜய் எப்பொழுதுமே ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வராரு வெளிநாடுகளுக்கு படப்பிடிப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராரு அப்படின்னா முதல்ல தன்னோடய அப்பா அம்மாவை தான் போய் சந்திப்பாராம் அதே மாதிரி விஜய் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் தன்னுடைய மகன் கூட அதிக நேரம் செலவழிப்பாராம் அதிலும் மகன் கூட டென்னிஸ் பேட்மிட்டன் இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடுறதுல ஆர்வம் தளபதிக்கு அதிகமாகவே இருக்குமா நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் தான் விஜய் கதாநாயகனாக அறிமுகமாகிருப்பார் அந்த திரைப்படத்தில் தன்னுடைய சொந்த பேரான விஜய் அப்படிங்கிற பெயர்லேயே விஜய் நடித்திருப்பார் தெரி திரைப்படத்தோடு சேர்த்து ஒன்பது திரைப்படங்களில் தன்னோட சொந்த பெயர்லேயே நடிச்சிருக்காரு இளைய தளபதி விஜய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்